என் பேர் தீபக் பிரவீன். நான் க்ரீன் ட்ரெண்ட்ஸோட சிஓஓ. கெவின் கேர் குரூப்லேருந்து தான் க்ரீன் ட்ரெண்ட்ஸ் சலான் பிராண்ட் மார்க்கெட்டில் இருக்குது. இன்றைக்கி வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டே. நாங்கள் க்ரீன் ட்ரெண்ட் ஷேர் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் லான்ச் பண்ணியிருக்கோம். இது என்னென்னா, கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது ஹேர் லாஸ் யூஸ்வலாக ஹேப்பன் ஆகும். ஹேர் லாஸ் ஹேப்பன் ஆகும்போது டெம்பரரி ஹேர் லாஸ் யூஸ்வலாக ஹேப்பன் ஆகும். இதனால் வந்து அவங்க முடி கம்ப்ளீட்டாக கொட்டிடும். இது கொட்டும்போது என்ன ஆகும், அவங்களுக்கு வந்து ரொம்ப இமோஷ்னலி அப்செட் ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா வீட்டில் வெளியில் இறங்கும்போது எல்லாருமே அவங்கள பார்த்து என்னாச்சு உங்கள் ஹேர் ஏன் போச்சு அப்படின்னு கேள்வி வரும்போது, அது கேன்சரால் தான், அதுக்கு கேன்சர் ட்ரீட்மெண்ட் நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப இமோஷ்னலாக அப்செட் ஆவாங்க. ஸோ இதை தவிர்க்கிறதுக்கு கேன்சர் ட்ரீட்மெண்ட்டை ஆஃப் பார்ட் ஆஃப் இட், அதிலே வந்து டாக்டர்ஸ் வந்து விக்ஸை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இப்போ விக்ங்கிறது ரெண்டு முறையான விக் இருக்குது. விக் கம்மி விலையில் கிடைக்கிறது வந்து சிந்தட்டிக் ஹேர் விக்ஸ், அதாவது நேச்சுரல் ஹேர் கிடையாது. இந்த சிந்தட்டிக் விக் என்ன ப்ராப்ளம்னா, அது வந்து ஒருத்தர் அணிந்தார்னா அவங்களுக்கு வந்து இரிட்டேஷன் வரும், தலையில் வந்து புண்ணு வரும். ஸோ கேன்சர் பேஷண்ட் பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து ரொம்ப ட்ரீட்மெண்ட்னால பெயினில் இருப்பாங்க, அதில் வந்து இன்னும் இந்த ஆர்டிஃபிஷியல் விக் போட்டாங்கன்னா இன்னும் பெயின் அதிகமாகும். வேறஸ் நேச்சுரல் ஹேர், அதாவது ஹியூமன் ஹேர், நம்மளோட நேச்சுரல் ஹேரால் செஞ்ச விக்ஸை வந்து அவங்க வேர் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இரிட்டேஷன் வராது. ஆனால் ஒரு சிந்தட்டிக் விக்கை விட ஒரு 4 to 5 மடங்கு காஸ்ட் ஜாஸ்தி இந்த நேச்சுரல் ஹேரால் செய்யப்பட்ட விக். ஒரு ரொம்ப ஒரு தாழ்மையான ஒரு குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு அது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். காசு செலவு பண்ணி ஏற்கனவே கேன்சருக்கு சில ட்ரீட்மெண்ட்டே ஜாஸ்தி ஆகும்போது இதுவும் அவங்களால பேர் பண்ண முடியாது. ஸோ க்ரீன் ட்ரெண்ட்ஸ் பிராண்ட் இதை புரிஞ்சு ஒரு டிஃப்ரென்ஸ் மார்க்கெட்டில் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இந்த க்ரீன் ட்ரெண்ட் ஷேர் ப்ரோக்ராமை லான்ச் பண்ணியிருக்கோம். இது என்ன, பேசிக்கலி பிளட் டொனேஷன் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. க்ரீன் ட்ரெண்ட்ஸ் முத முறையாக ஹேர் டொனேஷனுங்கிற ஒரு கான்செப்ட் பிரபலப்படுத்த ஆரம்பிக்கிறது. இது என்னென்னா, நீங்கள் அஸ் டோனர்ஸ் எந்த க்ரீன் ட்ரெண்ட் சலோன்லேயும் இந்த ஒரு மாதம் பீரியட், நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுற டேட் ஒரு மாதம் பீரியட் வரலாம், வந்து உங்கள் ஹேரை டொனேட் பண்ணலாம். ஸோ ஹேர் டொனேஷன்னா என்னன்னு பயந்துடாதீங்க. ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு 1/2 இன்ச் ஹேர் கூட போதும், அண்ட் 10 இன்ச் லெங்க் இருக்கணும், அவ்வளோதான். வேறு மாதிரி எந்த ஒரு ரூல்ஸும் கிடையாது. நீங்கள் எந்த சலான் வேணாலும் போய் க்ரீன் ட்ரெண்ட்ஸ் எந்த க்ரீன் ட்ரெண்ட் சலான் வேணாலும் போய் டொனேட் பண்ணலாம். ஒரு டோனரோட ஹேர் ஸ்பாயில் ஆகாமல், அவங்க லுக்கு ஸ்பாயில் ஆகாமல் இருக்கணுக்காக நாங்கள் க்ரீன் ட்ரெண்ட்ஸில் கிட்டத்தட்ட 3 to 4 months ரொம்ப இன்டென்சிவாக R&D ரிசர்ச் பண்ணி ஷேர் கட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை டெவலப் பண்ணியிருக்கோம். இந்த ஷேர் கட் என்னென்னா, ஹேர் டோனரோட ஹேர் கட் பண்ண பிறகு சுத்தமாக அவங்க முன்னாடி உள்ளே வரும்போது எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் ஹேர் கட் பண்ண பிறகும் அப்படியே தான் இருப்பாங்க, எந்த வித்தியாசமும் இருக்காது. அந்த விதத்தில் வந்து ஹேர் கட்டுங்கிற கான்செப்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு டோனர் தைரியமாக இந்த க்ரீன் ட்ரெண்ட் சலோனுக்குள்ளேயும் போய் இந்த ஒரு மாதத்துக்குள்ளேயும் நீங்கள் ஹேர் டொனேட் பண்ணலாம். நாங்கள் சென்னையில் 1st March இந்த ப்ரோக்ராமை லான்ச் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணுறோம்னா இன்னும் 1 மாதம் இருக்குது. யார் யார் ஹேர் கட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தயவு செஞ்சு ஹேர் கட் பண்ணாதீங்க, வெயிட் பண்ணுங்கள். நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுவோம் அன்றைக்கி. நீங்கள் க்ரீன் ட்ரெண்ட் சலோனுக்கு வாங்க, 1 மாதம் டைம் இருக்குது, ஹேர் கட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ஹேர் ஒருத்தருக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்க போகுது. அண்ட் எங்கள் சைட்லேருந்து உங்கள் லுக் அப்சல்யூட்லி வில் பி டேக்கன் கேர் ஆஃப். உங்கள் லுக்கு ஸ்பாயில் ஆகிடாமல் நீங்கள் கவலைப்படாதீங்க, நாங்கள் அதை வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துப்போம். அண்ட் எங்கள் தரப்புலேருந்து நாங்கள் வந்து ஹேர் கட் டொனேஷன் மட்டும் கலெக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இன்வெஸ்ட் பண்ணி விக்கா பண்ணி ஏழ்மை ரொம்ப கஷ்டமான இருக்கவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம். அண்ட் இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்தில் நீங்களும் பங்கேற்றிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தேங்க்ஸ் லாட். அனௌன்ஸ் பண்ண பிறகு சாட்டர்டே சண்டேயில் என்றைக்கு வேணாலும் நீங்கள் போய் ஹேர் டொனேஷன் பண்ணலாம். கரெக்ட். இது வந்து ஒரு யூனிக் ப்ரோக்ராம். ஸோ நாங்கள் வந்து சலோனை எல்லாமே அதுக்கு தான் ரெடி பண்ணியிருக்கோம். அஃப்கோர்ஸ் கொஞ்சம் வெயிட்டிங் டைம் இருக்கலாம், பட் ஒரு டோனரை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வைக்க மாட்டோம். கண்டிப்பாக ப்ரையாரிட்டி டோனருக்கு கொடுப்போம், எந்த டைமிங்காக இருந்தாலும். ஓகே, இந்த ப்ரோக்ராம் வந்து ஆரம்பிக்குது. நீங்கள் 1st March எந்த க்ரீன் ட்ரெண்ட் சலோனுக்குள்ளேயும் சென்னையில் போய் நீங்கள் டொனேட் பண்ணலாம். சென்னை தவிர நீங்கள் மற்ற ஊரில் இருக்கீங்கன்னா அது வந்து இப்போவே ஆரம்பிச்சிருச்சு, நாளையிலேருந்து நீங்கள் எந்த சலோன் வேணாலும் போகலாம். சென்னை மட்டும்தான் 1st March.